हाय फ्रेंड्स, वेलकम बैक टू माय सुशीला किचन चैनल। இப்போ நாளைக்கு வந்து வரலட்சுமி நோன்பு, நாளைக்கு பண்டிகை. இப்போ அதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பு பாயாசம் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பிடிக்கும், நைவேத்தியத்தில் அது ஒன்று. இப்போ வந்து அவள் குசேலர் வந்து அவள் கொடுத்து தான் வந்து குபேரர் ஆனாங்க, அதனால் அவள் வந்து முதலிடம் இருக்குது. அந்த அவள் லட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அவள் லட்டு பண்ணுறதுக்கு வந்து பாருங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் 100 கிராம் டம்ளரில் வந்து 100 கிராம் டம்ளர் வந்து 200 கிராம் வந்து அவல் எடுத்திருக்கேன். லேஸ் அவல் தாங்க, இது லேஸ் அவல் தான். அப்புறமா வந்து இதுக்கு அளவு வந்து வெல்லம், நீங்கள் நாட்டு சர்க்கரையாக வச்சுக்கிட்டாலும் சரி வெல்லமாக வச்சுக்கிட்டாலும் சரி, இது பொடி பண்ண வெல்லம் தான் இடித்து வச்சுருக்கேன். இது வந்து 50 கிராம், 200 அவளுக்கு வந்து 50 கிராம் போதும், நிறையா வந்து இது கேட்காது. ரொம்ப லூஸ் ஆயிடுச்சுன்னா லட்டு பிடிக்க முடியாது. இப்போ வந்து நெய் வந்து வறுக்கிறதுக்கு, அவள் வறுக்கிறதுக்கு நெய் வேணும். அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை, இது வறுக்கிறதுக்கு ஒரு 4 டீஸ்பூன் நெய் தேவைப்படும். இது முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு பேன், நான்ஸ்டிக் பேன், நல்லா திக்காக இருக்கிற பேன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 2 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றுங்க அதில். இந்த 200 கிராம் வந்து ஃப்ரை ஆகணும், அந்த அளவுக்கு நெய். இப்போ வந்து நான் பேன் வந்து ஹீட் ஆகிடுச்சு, நான் நெய் 2 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். நம்ம வந்து இதில் வந்து அவல் போட்டு ஃப்ரை பண்ணணும். ஆல்ரெடி நான் லாஸ்ட்டு வீடியோவில் வந்து அவல் வந்து சும்மா வந்து ஃப்ரை பண்ணி சால்ட்டு போட்டு வச்சுருந்தேன். இப்போ வந்து நம்ம இனிப்பு அவல் லட்டு, இனிப்பு அவல் லட்டு நம்ம பண்ணிட்டோம்னாக்கா இது ஒரு வெரைட்டி, பிள்ளைங்க வந்து கையில் எடுத்து சாப்பிட்றதுக்கும் வசதியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதில் பேனில் போட்டுடலாம். அவல் வந்து நமக்கு அயன் கொடுக்குது, அயன் சத்து கொடுக்குது, கால்சியமும் இருக்குது. நம்ம வந்து எப்படின்னா உப்புமா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அவல், அப்புறம் மிக்சரில் போடுறதுக்கு வந்து கொஞ்சமாக தான் தேவைப்படும். அப்போ வந்து அவல் எப்படி சேர்க்குறதுன்னா, இப்போ லட்டு வடிவத்தில் நம்ம சேர்த்தோம்னாக்கா கொஞ்சம் ஜாஸ்தி வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும், பாயாசம் பண்ணலாம் அந்த மாதிரி தான். நிறையா வந்து நம்ம சாப்பிட முடியாது, உப்புமா பண்ணால் மட்டும்தான் வந்து சாப்பிட முடியும். அது சில பேர் விரும்புகிறாங்க, சில பேர் விரும்புகிறதில்லை. இப்போ இது லட்டுனா ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸு கூட கொடுத்துடலாம். ஒரு 1 வீக் வரைக்கும் இது நல்லா தாங்க இருக்கும், கெடாது. ட்ரை பண்ணுங்க. ரெட்டிஷ், அது ப்ரௌன் கலர் லைட்டு ஃப்ரை ஆனது நமக்கு தெரியும். இந்த ஒயிட் கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் ரெட்டு கலர் தெரிய ஆரம்பித்தா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நான்ஸ்டிக் பேனே வந்து பிகினர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நமக்கு வந்து ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகாமல் வந்து இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஈஸியாக. மற்ற பாத்திரம்னாக்கா வந்து கொஞ்சம் பார்த்து தான் ஃப்ரை பண்ணணும், சீக்கிரம் வந்து ஃப்ரை லேஸ் ஆகிறதுனால சீக்கிரம் ஆகிடும். இது வந்து திக்காக இருக்கிறனால கொஞ்சம் டைம் எடுக்குது, நமக்கு இது தான் சேஃபு. இது இல்லைன்னா இரும்பு சட்டி தான். ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆயிடுது. அதுக்கு நடுவில் வந்து நம்ம இது இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 75% ஃப்ரை ஆகிடுது, இன்னும் கொஞ்சம் 25% ஆகணும். அதுக்கு நடுவில் வந்து நம்ம இந்த சர்க்கரை வந்து 3 கிராம் அளவுக்கு தண்ணி வச்சு இது வந்து ஜூஸ் எடுத்துடலாம், வெல்லம் பாகு பண்ணிடலாம்.
இப்போ பாருங்க நான் மூழ்கிற அளவுக்கு தான் தண்ணி ஊற்றியிருக்கேன். மூழ்கிற அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது இதெல்லாம் வந்து கரையட்டும். இது வந்து நமக்கு ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து இது ஃப்ரை ஆயிடுச்சுங்க. பாருங்க ரெட் கலர்ல தெரியுது பாருங்க. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து இதே ஹீட்டில் இருக்கட்டும், இதே பேனில் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் கூல் டவுன் ஆனவுட்டி நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து பாருங்கள் வெல்லம் வந்து கரைஞ்சா போதும், பாகு மாதிரி எல்லாம் வேண்டாம், கரைஞ்சா போதும். இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் கரையலை. பார்ப்போம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஃப்ரை ஆனது கூல் டவுன் ஆகட்டும். இப்போ வந்து நம்ம ஒரு பேனில் வந்து நெய் 2 டீஸ்பூன் ஊற்றி முந்திரியும் கிஸ்மிஸ் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் வெல்லம் கரைஞ்சிருச்சு, நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள் வெல்லம் வந்து கரைஞ்சிருச்சு, போதும் இந்த அளவு. இப்போ வந்து இதுவுமே கூல் டவுன் ஆகணும். இப்போ வந்து இந்த நெய் வந்து சூடாகிடுச்சு. நம்ம முந்திரி கிஸ்மிஸ் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இது ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ வந்து அவளும் வெல்லா பாகும் வந்து கூல் டவுன் ஆனவுட்டி பார்ப்போம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இது நல்லா நைஸாக தான் பொடி பண்ணியிருக்கேன். இது கூல் டவுன் ஆனதும் இப்போ பவுடர் ஃபார்மில் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இது வெல்லம் வந்து நீங்கள் கரைஞ்சால் போதும், இந்த மாதிரி லிக்யூடாக தான் இருக்கணும். சர்க்கரை வேணும்னாலும் கூட நீங்கள் 1/4 டம்ளர் கூட எடுத்துக்கலாம். இனிப்பு ஜாஸ்தி வேணும்னா இந்த மாதிரி லிக்யூட் ஃபார்ம்டாக இருக்கணும். கெட்டியாக ஆகிடக்கூடாது, கம்பி பதம் வந்துடக்கூடாது, அதுதான் மெயின். இப்போ வந்து நான் இது பவுடர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரே 1 டீஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை மாவு சேர்க்க போகிறேன். அப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்புறம் சத்தம் வந்து இதுவும் அவளும் பொட்டுக்கடலையும் ஜாயிண்ட் ஆனாக்கா அயன் புரோட்டீன் ரெண்டுமே கிடைக்கும். அதனால நான் 1 டீஸ்பூன் போட போகிறேன். நம்ம இஷ்டம், 2 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். பாருங்கள் நான் எப்படி லட்டு பிடிக்கிறேன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் வெள்ளப்பாகு ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. பாருங்கள் ஒரே 1 டீஸ்பூன் போடுறேன். லட்டு பிடிக்கணும்னா கொஞ்சம் ஈரப்பதம் வேணும். அதனால் சர்க்கரை பாகு வந்து லிக்யூடாகவே பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த அளவில் வந்து இந்த அளவில் இப்ப
இப்போ வந்து பிகினர்ஸ் வந்து நான் ரெண்டு டம்ளருக்கு அளவு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து மூணு டம்ளர் கூட எடுத்துட்டு பவுடர் ஃபார்ம் வச்சுக்கோங்க. அவள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லிக்விடாக ஆயிடுச்சு என்னடா செய்ய அப்படின்ட்டு யோசிக்க வேணாம். டக்குன்னு வந்து அவள் மிக்ஸ் பண்ணி லட்டு பிடிக்கிற பதத்துக்கு கொண்டாந்துருங்க. நான் வந்து இந்த சைஸ் மீடியம் சைஸ் தான் லட்டு பிடிக்கிறேன். இந்த லட்டு பிடிச்சிட்டு அப்புறமா நம்ம முந்திரி கிஸ்மிஸ் வந்து மேலே வந்து கார்னிஷ் பண்ணுற மாதிரி மேலே டெக்கரேஷன் மாதிரி பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பார்க்க. பாருங்கள் ஏழு லட்டு ஆயிருக்குது. இந்த 200 கிராம் வந்து அவளுக்கு வந்து 7 லட்டு ஆயிருக்குது. இப்போ நம்ம வந்து முந்திரி கிஸ்மிஸ் போட்டுடலாம். மேலே காஞ்சிட்டாக்கா அது நல்லா ஒட்டிக்கும் லட்டு மேலே. நான் ரொம்ப ப்ரெஸ் பண்ணிட்டேன், ஒன்று உடஞ்சிடுச்சு. லைட்டாக மேலே வைங்க. சும்மா இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. அது உடஞ்சிச்சானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பி நம்ம பாருங்கள், லட்டு பிடிச்சிடலாம். கொஞ்சம் வந்து வெள்ளைப்பாகு ஊற்றி பிடிச்சிடலாம். முந்திரி வந்து நீங்கள் பொடிச்சு கூட போட்டுக்கலாம். இது சும்மா நான் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக மேலே வச்சேன். சில பிள்ளைங்க வந்து முந்திரி வந்து விரும்புறதில்லை, எடுத்து அப்படியே வெளியில் வச்சிரும். அதனால் நம்ம பொடி பண்ணி வச்சா கூட ரொம்ப நல்லது தான். பாருங்கள் 7 ஒன்று உடஞ்சது வந்து திருப்பி நான் கொஞ்சம் பாகு ஊற்றி பண்ணிட்டேன். இப்போ 7 லட்டு ஆகிடுச்சு. நீங்களும் இதே அளவில் செஞ்சுங்க. இது ரொம்ப ஈஸி. ஆனாலும் அவள் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பூஜையில் வைக்கிறது, ரொம்ப ஈஸி மெத்தடு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.